நம்ம இந்தியாவில் ஹிந்துவிசம் பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான கடவுள் இருக்காங்க. அண்ட் எல்லா கடவுளுக்குமே கண்டிப்பாக ஒரு நாள் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடுவோம். இதுலேயே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபெஸ்டிவல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் இந்தியா முழுக்க எல்லாராலையுமே கொண்டாடப்படக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் எதுனா அது கண்டிப்பாக விநாயக சதுர்த்தி தான். ஆனால் நம்ம விநாயகர் இந்தியாவில் மட்டும் ஃபேமஸ் கிடையாது, உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ். அதாவது விநாயக சதுர்த்தியை வேர்ல்டு ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? எஸ், மொரீஷியஸ், மலேசியா, சிங்கப்பூர், கானா, கனடா, யூஎஸ், நேபாள், பாரிஸ், டிபெட், ஸ்ரீலங்கான்னு சொல்லிட்டு நிறைய நாடுகளில் கணேஷ் சதுர்த்தியை ரொம்பவே விமர்சையாக கொண்டாடுறாங்க. மொரீஷியஸில் 1896 இருந்தே கணேஷ் சதுர்த்தியை ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது பப்ளிக் ஹாலிடேவும் கூட. மலேசியா அண்ட் சிங்கப்பூரில் இருக்கிற தமிழியன்ஸ் அண்ட் சவுத் இண்டியன்ஸ் விநாயகர் சதுர்த்தியை ரொம்பவே சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க. கானாவில் எத்னிக் ஆஃப்ரிக்கன் ஹிந்துஸ் கணேஷ் சதுர்த்தியை கொண்டாடுறாங்க. அண்ட் கனடாவில் எஸ்பெஷலி டொரண்டோவில் கணேஷ் சதுர்த்தியை ரொம்பவே விமர்சையாக கொண்டாடுவாங்க. அண்ட் யூஎஸில் ஃபிலடெல்ஃபியா கணேஷ் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு நார்த் அமெரிக்காவில் ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு ஃபெஸ்டிவல். நேபாளிலையும் விநாயகர் சதுர்த்தி, பாரிஸில் 18th அரோஞ்சஸ்மெண்ட் அப்படிங்கிற பேரில் விநாயகர் சதுர்த்தியை ரொம்பவே விமர்சையாக கொண்டாடுவாங்க. டிபெட்டில் டிபெட்டியன் புத்திசமை சேர்ந்தவங்க லார்ட் கணேஷாவை தி ப்ரொடெக்டர் ஆஃப் தர்மா, டெஸ்ட்ராயர் ஆஃப் ஈவில் அண்ட் ரிமூவர் ஆஃப் அப்ஸ்டிக்கல்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி விநாயகரை முதற்கண் கடவுளாக வழிபடுறோமோ அவங்களும் அதே மாதிரி விநாயகரை வழிபட்டு இந்த விநாயகர் சதுர்த்தியை ரொம்பவே விமர்சையாக கொண்டாடுவாங்க. ஆஸ்திரேலியாவில் யுனைடெட் இண்டியன்ஸ் ஆஃப் சவுத் ஆஸ்திரேலியா, அதாவது யூஐஓஎஸ்ஏ அப்படிங்கிற குரூப் இந்த விநாயகர் சதுர்த்தியை செம்ம கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஜப்பானில் நம்ம விநாயகர் மாதிரியே ஒரு கடவுளை அவங்க வழிபடுறாங்க. பேர் கணிடன் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது விநாயகா டென், ரிமூவர் ஆஃப் அப்ஸ்டக்கிள்ஸ் அப்படின்ற பேரில் இந்த கடவுளை அவங்க வழிபடுறாங்க. அண்ட் இந்த கடவுளும் பார்த்திங்கன்னா நம்ம விநாயகர் சிலை மாதிரியே யானை முகம் தந்தமலாம் வச்சு கும்பிடுறாங்க. இவருக்கு இன்னொரு பேரும் சொல்கிறாங்க, அதாவது கணபச்சி அப்படின்ற பேரில் கும்பிடுறாங்க. நம்ம புராணங்கள் கதைகளை பொறுத்த வரைக்கும் விநாயகர் அப்படிங்கிறது ஒரு ஆண் கடவுள், அதாவது சிவன் பார்வதியோட மூத்த மகனா அப்படி தான் நமக்கு தெரியும். ஆனால் விநாயகி அப்படின்னு ஒரு கடவுள் இருக்காங்கன்றது தெரியுமா? விநாயகி ஏன்ஷியன் இந்துசம் புத்திசம்ல இவங்க இருந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பு இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 1st century BC வாராஹி நரசிம்மி அவங்கள மாதிரியே விநாயகி அப்படிங்கிற ஒரு அவதாரமும் இருந்திருக்கு. விநாயகரோட ஒரு ஃபீமேல் வேர்ஷனாக இந்த விநாயகியை வணங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அண்ட் நம்மளோட மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்லையே விநாயகியோட ஒரு ஃபேமஸான ஸ்கல்ப்சர் இருக்கிறதையும் சொல்கிறாங்க. டிபெட் அண்ட் பாலி இந்தோனேஷியாவில் கணேஷினி ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு கடவுளாகவும் இருந்திருக்கிறாங்க, வழிபட்டிருக்கிறாங்க. இப்போ நான் சொன்ன எல்லா நாட்டையும் விட இந்தோனேஷியா அண்ட் பாலி சைடில் தான் விநாயகர் பயங்கர ஃபேமஸ். எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட விநாயகரோட சிலையை அவங்களோட கரன்சி நோட் வச்சு அச்சடிக்கிற அளவுக்கு இந்தோனேஷியால விநாயகர் பயங்கர ஃபேமஸ். அது மட்டும் இல்லாம 700 ஆண்டுகள் பழமையான ஒரு விநாயகர் சிலை இந்தோனேஷியால இருக்கிற ஒரு ஆக்டிவ் வால்கனோட மவுண்டன் கிட்ட வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா? இந்தோனேஷியால கிட்டத்தட்ட 141 எரிமலைகள் கிட்ட இருக்கு. அதுல 130 எரிமலைகள் ஆக்டிவ் வால்கனோஸ், அதாவது எப்ப வேணாலும் எரிமலை வெடிச்சு அதுல இருந்து எரிமலை குழம்பு வெளியில வரும், அதாவது லாவா எப்ப வேணாலும் வெளியில வரும் அப்படின்னு மாதிரி ஆக்டிவ் வால்கனோஸ் இருக்கு. அதுல ஒன்னு தான் இந்த ப்ரோமோ அப்படிங்கிற இந்த வால்கனோ. ஆனால் இப்போலாம் இந்த ப்ரோமோ எரிமலை அங்கே இருக்கிற மக்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கொடுக்கறதில்ல. அதுக்கு காரணம் அந்த எரிமலை கிட்ட வச்சிருக்கிற இந்த விநாயகர் சிலை தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோமோ அப்படிங்கிறது ஜாவனிய உச்சரிப்பில் பிரம்மா அப்படின்ற மாதிரி அர்த்தம். பெரும்பாலும் இந்த எரிமலை கிட்ட டெங்கரிசி அப்படிங்கிற இந்த பழங்குடியினர் தான் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க ஃபாலோ பண்ணக்கூடியது கிட்டத்தட்ட இந்துவிசம் மாதிரியான ஒரு கல்ச்சர் தான். ஸோ அப்போது 700 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த எரிமலை பயங்கரமாக வெடிச்சு செதறி அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் ரொம்பவே பயம்படுத்திட்டு இருந்ததாகவும், அதனால அவங்களோட முன்னோர்கள் 700 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு விநாயகர் சிலையை வச்சு வழிபட்டு ஆரம்பிச்சதுல இருந்து இந்த எரிமலை வெடிக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இப்போ வரைக்குமே அங்கே இருக்கிற மக்கள் இந்த விநாயகர் சிலைக்கு
பூஜை பண்ணுறது, பூ பழம்லாம் வைக்கிறதுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்க இங்கே இருக்கிற இந்த விநாயகரை கும்பிடல அப்படின்னாக்கா மறுபடியும் இந்த எரிமலை வெடிச்சு அவங்க இனமே அழிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்தோனேஷியாவுக்கு வர டூரிஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷனே இந்த எரிமலை கிட்ட வச்சிருக்கிற இந்த விநாயகர் சிலை தான். கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணாமல் போகவே மாட்டாங்க. இந்தோனேஷியா பாலி ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே நிறைய இந்த மாதிரி விநாயகர் சிலைகளை உங்களால் பார்க்க முடியும். ஸோ நம்ம விநாயகர் நம்ம இந்தியாவில் மட்டும் ஃபேமஸ் கிடையாது, அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். நன்றி.